இன்றைய மண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஜெபத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை நல்ல நிலைமையில் இருந்தால் மனுஷர் எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க, பணம், புகழ், பேர், அந்தஸ்து. ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நம்ம எல்லோரும் விலகிடுவாங்க. அது ஏன் என்றால் நம்ம அவங்கள்ட்ட ஏதாவது தேவைகளை கேட்போன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் வெளி விலகி போய்விடுவார்கள். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் கொடுக்க வாக்கு தத்தத்தை வாசிப்போம். அது சங்கீதம் 50:15 வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தை அவரே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ரிலேஷன் ஆகட்டும், நண்பன் ஆகட்டும், எல்லாரும் விலகி போவாங்க. ஆனால் கர்த்தர் ஆபத்து காலத்திலே அவரே உனக்கு அடைக்கலம் என்று வேதம் சொல்கிறது. அவர் அடைக்கலமானவர். சொல்லப்போனால் எந்த விதத்திலும் நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் அவர் சொல்லுவாங்க, சில பேருக்கும் சொல்லுவாங்க, கல் கூட கரைஞ்சி போகும், இவனுக்கு இறக்கம் இல்லை. நீ படித்தவனோ படிக்காதவனோ எந்த நிலைமையிலும் கர்த்தரை நோக்கி பார்த்த உரிமை கூட வெக்கப்பட்டு போவதில்லை. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய ஆபத்து நாளில் கர்த்தர் துணை நின்று எல்லாவற்றையும் தேவன் பாதுகாப்பு கருத்து கொடுத்துருக்கிறார். ஒரு ராஜாவை பற்றி, இஸ்ரவேல் ராஜாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த இஸ்ரவேல் ராஜா ஆபத்து வரும்போது, எதிராளி வரும்போது அவர் என்ன செய்தார் என்று பார்ப்போம். யூத தேசத்திலே ஆசா என்ற ராஜா தேவன் பார்வைக்கு நீதியான காரியங்களை செய்தால், ஜனங்களுக்கு செய்தாலும் சரி, தன்னுடைய ராஜ்ய பார்த்திருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய கட்டளையும் சரி, நியாயமாய் செய்யக்கூடியதுதான் இந்த யூத தேசத்திலே ஆசா என்ற ராஜா. எடுத்து வாசிங்க 2:14, 2:4, 5, 3 வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைப்படிகளையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. இந்த ஆசா ராஜா பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளைக்கு தன் மட்டும் நடக்கல, தன்னுடைய ஜனங்களையும் நல்வழிப்படுத்தி நடத்தினார், நீதியான காரியங்கள் செய்தார். ஆனால் இவருடைய ஆட்சியிலே 10 வருடங்களுக்கு பிறகு எத்தியோப்பியர்கள் லிபியர்களிடம் விரோதமாக படையெடுத்தார்கள். இந்த எதிரிகள் படையிலே 1,000,000 வீரர்கள் இருந்தார்கள். 300 இரும்பு ரதங்கள் இருந்தன. ஆசா ராஜாவின் படை ரதங்கள் இரும்பு ரதங்கள் படைகள் இல்லை. ஆசாவுடைய படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா 580,000 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். இவங்க 1,000,000 பேர், 300 பார்த்தீங்கன்னா இரும்பு ரதங்களுடையவர்கள். எடுத்து வாசுங்கள் 2:14, 14:8 யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 300,000 பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நான் ஏற்றுகிற 280,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 1,000,000 ஜனங்கள், 300 இரும்பு ரதங்கள் இருந்தன.
இந்த எத்தியோப்பியர்கள். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 580,000 ஜனங்கள் தான் இருக்கிறாங்க யுத்தர்கள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு ரதங்கள் இருக்கின்றன, ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அப்போ இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு யுத்தம் வரும்போது இந்த ஆசா ராஜா பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வைக்கு நீதியான காரியம் செய்தில்லாமல் தன்னுடைய ஜனங்களையும் அந்த கட்டளைகளை படியாக கர்த்தர் அவர் வழி நடத்தினார். இப்போ அவங்க யுத்தத்துக்கு வரும்போது என்ன நடந்தது? ஆசா ராஜா நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தார். 2 நாளாகவும் 14-11 வாசிப்போம். உதவி செய்து உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் நீங்க துணை நெல்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், நீங்கள் என் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். மேற்கொள்ளாத விடாதேயும் என்றார். ஆண்டவரே எங்களால முடியலப்பா, பலனுள்ள பலனற்றவனுக்கு உதவி செய்ய லேசான காரியம். இந்த யுத்தத்தை எல்லாம் அவங்க 10 லட்சத்துக்கு பேருக்காக அந்த 10 லட்சத்துக்குள்ள 300 இரும்பு ரதங்கள் உள்ளவர்கள் இருக்காங்களப்பா, ஆனால் எங்கள் ஜனங்களோ சொஸ்தமான ஜனங்கள் இருக்கிறாங்களப்பா என்று சொல்லி ஆசா ராஜா தேவனிட்ட விண்ணப்பம் செய்தார். விண்ணப்பம் பண்ண உடனே, ஏன்னா இந்த ராஜா பார்த்திங்கன்னா கர்த்தருடைய காரியத்தில் நீதியான செய்தனாலே அவருடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார்? 2 நாளாகவும் 14:12-14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருகஜீவங்களும் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை தேவன் மாறுதலாக மாற்றிவிட்டார். ஆபத்து காலத்திலே கர்த்தர் துணையானவர். அந்த ஆசா ராஜா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனுஷிகத்திலேயோ தன் சுயபலத்தோடு இல்லாதபடி கர்த்தரிட்ட விண்ணப்பம் செய்தார். இவங்க 300 ரதங்கள் இரும்பு படைகள் வைத்திருக்கார்கள், ஆனால் இவங்ககிட்ட இல்லை. ஆனால் ஜெயித்தது தேவனால். அவங்க கொண்டு வந்த அத்தனை ஆயுதங்களையும் அவங்க உண்டான எல்லாத்தையும் ஆடு மாடுகள் எல்லாம் அவங்களை கொன்று இந்த ஜனங்கள் எடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய தேவச்சனமே உண்மையாக சொல்கிறேன், ஆபத்து நாளிலே கர்த்தர் உனக்கு துணையான இப்பார். அவர் கண்ணீரை காண்கிற தேவன். இன்றைக்கி பார்த்து நீங்களும் உங்கள் உபத்திரம் வருதா, பாடு வருதா, எல்லாரும் மனசு கைவிட்டாங்களா? கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன். கர்த்தர் சொல்ல, எனக்கு யார் இல்லை, எனக்கு அனாதை, எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு தாய் இல்லை, என் கணவன் இல்லை, எனக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. நீ எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் தாயின் கருவிலே உருவாக்கும்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்க தேவன். அவர் மரணம் விழுந்து வழிநடத்த கர்த்தர் அவரே உங்கள் துணை இணைப்பா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆபத்து நாளிலே உனக்கு அடைக்கலமாக இருப்பேன்னு சொல்லுங்கப்பா. இன்றைக்கி ஜனங்களப்பா பிரச்சனை வந்தால் எல்லோரும் கைவிட்டு போயிடறாங்கப்பா. உலகத்தில் ஆபத்துகள், நாசமோசங்கள், கொலை, பஞ்சம், கொள்ளை நோய்கள், வாதைகள்
எல்லாவற்றிலுமே கர்த்தாவே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் எல்லாரும் அவங்க மறந்து போகிறாங்க. ஆனால் கர்த்தர் நீங்கள் கைவிடாத தேவனாக இருந்து கர்த்தாவே ஆபத்துக்குன்னு அவரே உனக்கு அடைக்கலம் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் பார்த்துக்கணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அடைக்கலமான தேவனாக இருந்து துணையாக நீங்கள் பாதுகாத்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமே. நிச்சயமாகவே பார்த்துக்கொண்டு கர்த்தர் தேவஜனமே அவரே ஆபத்து காலிலே உனக்கு அடைக்கலமும் துணையானிப்பா. காட் பிளஸ் யூ. ஆமென்.